நள்ளிரவில் பின்னால் இருந்து பதுங்கி வந்து பேசிக் கொண்டிருந்த செல்போனை பிடுங்கி சென்ற மர்மணவர். பதறி போய் இருசக்கர வாகனத்தை துரத்தி கொண்டு ஓடியவர் இடறி விழுந்து திருடனை பிடிக்க முடியாம போன சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல புதிய பேருந்து நிலையத்துல நாகை காரைக்கால் பேருந்துகள் செல்ற பனிமனைக்கு பக்கத்துல இரவு நேரத்துல ஒருத்தர் தனியா அமர்ந்து செல்போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் அந்த வழியா மோட்டார் சைக்கிள்ல இரண்டு மர்ம நபர்கள் வந்திருந்திருக்காங்க. அதுல ஒரு வாலிபர் தனியா அமர்ந்து செல்போன்ல பேசி கொண்டிருந்தவங்கள நோட்டமிட்டு சுற்றும் முற்றும் பார்த்துட்டு காதுல இருந்த செல்போன பிடுங்கி கொண்டு ஓடி இருந்திருக்காங்க. அந்த பக்கமா இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி தயார் நிலையில இருந்தவங்க ஓடி வந்த திருடனையும் கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இருசக்கர வாகனத்தை உரிமையாளர் துரத்திக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ காலிடறி கீழே விழுந்து அந்த திருடர்களை பிடிக்க முடியாம போயிருந்திருக்கு. பதை பதைப்பை ஏற்படுத்துற இந்த காட்சிகள் அத்தனையுமே அங்க இருந்த சிசிடிவி கேமராக்கள்ல பதிவாகி இருந்திருக்கு. புதிய பேருந்து நிலையத்தை சுற்றி மட்டும் நான்கு மதுபான கடைகள் இருக்கிறதாகவும் இங்க மது அருந்திர வாலிபர்கள் சில பேரு வழிப்பறியில அப்பப்போ ஈடுபடுறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதனால சுற்றுப்பகுதியில இருக்கக்கூடிய மதுபான கடைகளை உடனடியா அப்புறப்படுத்தி வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்யணும்னு பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கையையும் முன்வச்சிருந்திருக்காங்க. ஏசி கோச், ஸ்லீப்பர் கோச் இதுல பயணிக்க கூடிய பயணிகளுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்காமே. இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ளதான் தூங்கணும், அத மீறினா ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ரயில்வே துறை அறிவிச்சதா சொல்லப்படுது. ரயில்ல பயணிக்க கூடிய பயணிகள் தூங்குறதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் இருக்காமே, அது உங்களுக்கு தெரியுமா? பொதுவா இந்தியால ரொம்ப தூரம் பயணிக்கக்கூடிய பயணிகள் ரயில் பயணத்தை தான் தேர்வு செய்வாங்க. அந்த வகையில ரயில்ல பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு பல விதமான விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.